அதிமுக வந்து 2024 சேர்ந்தா மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு வீடு வீடு பண்ண முடியும். அப்படி சேராத பட்சத்தில் வந்து எடப்பாடி தனிச்சையா செயல்படுறாரு. இதுக்கு ஒரு தொண்டர்கள் முடிவு கட்டணும் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. உறுதியாக அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்றத்தினுடைய தொண்டர்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் மாண்பு அம்மா அவர்களின் இயக்கத்தை தங்கள் இன்னுயிர் தந்து வளர்த்திருக்கிறார்கள். புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட தொண்டர்களுக்கான இயக்கமாக இந்த இயக்கம் மாண்பு அம்மா அவர்கள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக 234 தொகுதிகளிலும் இரட்டை இலச்சினத்தை நிறுத்தி வெற்றி பெற்று வரலாறு படைத்தவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்கள் தந்த வெற்றியை காப்பாற்றுகின்ற அளவுக்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் இல்லை என்ற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இது எதனால் யாரால் உருவானது? சர்வாதாரத்தின் உச்சநிலை இருந்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டு மிகப்பெரிய துரோகத்தை தமிழக மக்களுக்கும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கும் 1.5 கோடி தொண்டர்களுக்கும் 50 ஆண்டுகளும் அந்த இயக்கத்தை இயற்பை சிந்தி ரத்தம் சிந்தி வளர்த்த இயக்கத்தை இன்றைக்கு படுபாதாளத்தில் தள்ளியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. இதற்கு முடிவு கட்ட வேண்டிய பொறுப்பு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் கையிலும் தமிழக மக்களின் கையிலும் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பிஜேபி கூட்டணிங்க தான் நீங்கள் உறுதியாக்கீங்களா? இன்றைய சூழ்நிலையில் இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகித்திருக்கிறோம். எதிர்காலத்தில் தேர்தல் இருந்த பொழுது முடிவு அறிவிக்கப்படும். அதிமுகவில் வந்து உங்களை வந்து எக்காலத்திலையும் சேர்க்கறது இல்லைங்கிறது எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கதா சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து? பழனிசாமிக்கு கருத்து சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழக மக்கள் யாருமே இல்லை. அவர் மக்களுடைய வெறுப்பை தினந்தோறும் பெற்று கட்சியை அடைய பாதாளத்தில் கொண்டு தள்ளிக்கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தீர்ந்த சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் தான் வெற்றி வர முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மக்களும் அதைத்தான் விரும்புகிறார். விகே சசிகலா அம்மாவுடைய தென் மாவட்ட சுற்றுப்பயணங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே சொல்லிவிட்டேன், வரவேற்கிறேன். பாராளுமன்ற தேர்தல் தேர்வு ராமநாத தொகுதியில் வந்து தேர்தல் தொழிலை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை ராமநாத மக்கள் பொறுத்தவரையில் சுயேட்சை வேட்பாளராக நின்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் இல்லை, சுயேட்சை சின்னம் பலாப்பழ சின்னம், கொடி இல்லை, பேனர் இல்லை, இப்படி எதுவுமே இல்லாமல் என்ற என்னை ராமநாதபுரம் தொகுதி மக்கள் 3,42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி செய்ய சேர்ந்தார்கள். என்னை தோற்கடிப்பதற்கு செய்த சதி சூழ்ச்சி அனைத்தும் தோல்வியடைந்து படுதோல்வியடைந்து அவர்கள் தங்களுடைய டெபாசிட் தொகை இழந்திருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் மக்களுக்கு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு தான் எங்கள் பக்கம், தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவின் எங்கள் பக்கம், தமிழக மக்களும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களும் இருக்கிறார் என்பது நிரூபணமாக இருக்கிறது. அதிமுக ஒன்று சேர்க்கிறதுல உங்களுடைய முயற்சியை அடுத்து எந்த கட்டத்தில் போய்கிறது? இந்த நிமிடம் வரை இந்த வினாடி வரை நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்.